சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட் வழங்கும் ஹாட் நியூஸ். சாலையில் மருத்துவ கழிவுகளை கொட்டிய மியாட் மருத்துவமனைக்கு மாநகராட்சி நிர்வாகம் 50,000 ரூபாய் விதித்தது. மதுரையில் கொரோனா அதிகரித்து வந்த நிலையில் தற்பொழுதுதான் மெது மெதுவாக கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து தற்பொழுது 1,000 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பெரும்பாலானோர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மதுரை மாநகராட்சி மேலூர் மெயின் ரோட்டில் ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடிக்கு எதிரில் சாலையோரத்தில் உள்ள மாநகராட்சி குப்பை தொட்டி மற்றும் குப்பை தொட்டிக்கு அருகிலும் மருத்துவ கழிவுகளை மியாட் மருத்துவமனையினர் கொட்டிவிட்டு சென்று விட்டனர். அந்த வழியாக சென்ற மாநகராட்சி ஆணையர் விசாகன் கழிவுகளை கொட்டியவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதன் அடிப்படையில் சுகாதார ஆய்வாளர்கள் ஆய்வு மேற்கொண்டு மருத்துவ கழிவுகளை பொது இடத்தில் கொட்டிவிட்டு சென்ற மியாட் மருத்துவமனையினை கண்டுபிடித்து அந்த மருத்துவமனை ஊழியர்கள் மூலமாகவே மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்தி அந்த தனியார் மருத்துவமனையான மியாட் மருத்துவமனைக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்தார். இந்த ஆய்வில் சுகாதார ஆய்வாளர்கள் ஓம் சக்தி, மனோகரன், துப்புரவு ஆய்வாளர் மாரியப்பன் மற்றும் சுகாதார பணியாளர்கள் ஈடுபட்டனர். இதுபோன்ற கொரோனா பணிகளில் ஈடுபடுவோரிடம் இருந்து அகற்றிய கழிவுகளை கொட்டும் தனியார் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாநகராட்சி ஆணையர் எச்சரிக்கை விடுத்தார்.